வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டேட்டா இன்ஜினியர் ப்ரிப்ரேஷன் ப்ரோக்ராம்ன்ற வீடியோ சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வீடியோ சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து இன்ட்ரடக்ஷன் டு பிக் டேட்டா. பிக் டேட்டானா என்ன? பிக் டேட்டா வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு லாஸ்ட்டு 5 இயர்ஸாக வந்து 6 இயர்ஸாக ஒரு பஸ் வேர்டுன்னு சொல்லலாம், ஒரு ஃபேமஸான டாபிக்னு சொல்லலாம். ஸோ பிக் டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். பிக் டேட்டானா ஒன்றும் இல்லை, பிக் டேட்டான்றது லார்ஜ் ஆர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ரெஃபர் பண்ணுற ஒரு டெர்மினாலஜி தான் பிக் டேட்டா. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ கிடையாது, அது ஒரு டெர்மினாலஜி. அதாவது எங்கெல்லாம் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த சைஸை வச்சு அது பிக் டேட்டான்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெராபைட்ஸோ இல்லை பெட்டாபைட்ஸ் இருந்தாலோ இல்லை எக்ஸாபைட்ஸ் இருந்தாலோ அது வந்து பிக் டேட்டான்னு சொல்லலாம். ஸோ என்ன டெராபைட்ஸ்னா என்ன? டெராபைட்ஸ்னா வந்து 1024 மெகாபைட் தான் வந்து ஒரு டெராபைட், ஓகேங்களா? ஸோ பெட்டாபைட்னா அகெயின் 1024 டெராபைட்ஸ் வந்து ஒரு பெட்டாபைட். ஸோ இது மாதிரி உங்கள் யூனிட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே நீங்கள் வந்து இந்த டேபிளில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெக்கார்டிங் விண்டோ மினிமைஸ் பண்ணிக்கிறேன், சாரி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நம்ம வந்து ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட்டில் இதெல்லாம் ஒரு சில பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து எந்த இந்த பிக் டேட்டாவை வந்து எப்படிலாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் ரைட் ஹேண்ட் சைடில் காமிக்கிற உங்களுக்கு டயக்ராம் வந்து இப்போ இன்டர்நெட்லேருந்து எடுத்தேன் ஒரு டயக்ராம். இது ஒரு நல்ல ரெப்ரஸன்டேஷன், நீங்கள் வந்து என்ன மாதிரியான டேட்டா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனி இப்போ ஃபேஸ்புக்கு, கூகுள், அதுக்கப்புறம் ஸ்கைப், யூடியூப், இவங்கெல்லாம் வந்து எப்படி இந்த பிக் டேட்டா வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இந்த மெட்ரிக்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு ஹவு மச் டேட்டா இஸ் கெட்டிங் ஜென்ரேட்டட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எவ்வளோ டேட்டா வந்து இல்லை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் ஆகுது அதை வந்து பேஸ் பண்ணி இந்த மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4.5 மில்லியன்ஸ் வீடியோஸ் வந்து யூசர் வந்து பார்க்குறாங்க. அதாவது ஒரு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து 4.5, அதாவது 45 லேக்ஸ் வந்து பார்க்குறாங்க. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 45 லட்சம் வீடியோஸ் வந்து ஒரு மினிட்டுக்கு யூசர்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்ன்றது ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் வந்து பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா? நீங்கள் வந்து நிறைய மூவிஸ் அங்கே இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் சொல்லுவாங்க, அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் மூவிஸ் நிறைய மூவிஸ் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 694,444 யூசர்ஸ் வந்து வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறாங்க. அந்தமாரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 55,140 ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதுமாரி கூகுள் பார்த்தீங்கன்னா, கூகுளில் வந்து நம்ம அரௌண்டு 4.4 மில்லியன்ஸ் நம்ம வந்து சர்ச் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் எவ்ரி 1 மினிட்டுக்கு. ஸோ இந்தமாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டேட்டா ஹேண்டில் பண்ணுறது தான் டேட்டா, பிக் டேட்டா வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இன்னொரு விஷயம் பார்க்குறாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் ஜென்ரேட் ஆகிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டேட்டா. இப்போ வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸு, அதை தான் இண்டெக்ஸ் பண்ணி நம்மளுக்கு சர்ச் இன்ஜினில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. அந்தமாரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு, ஊபரில் நமக்கு வந்து ட்ரிப்ஸு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அது வந்து ட்ரிப் டேட்டாவாக வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக வந்து விழும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோஸு, இதுமாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, டெக்ஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஜென்ரேட், ஒரு மினிட்லுக்கு இவ்வளோ ரெக்வஸ்ட்டு இவ்வளோ வீடியோஸ் பார்க்குற போது, ஸோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான பிக் டேட்டா வேர்ல்டில் நம்ம இருக்கிறோன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு காமிச்ச மெயின் ரீசன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிக் டேட்டான்றது ஒன்லி வால்யூம் வச்சு டிஃபைன் பண்ணக்கூடாது,
வால்யூம் இல்லாமல் வந்து நம்மளுக்கு இன்னும் ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் இங்கே சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஸோ வால்யூம் பார்த்துட்டோம், அடுத்தது வந்து வெலாசிட்டின்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது பிக் டேட்டாவை டிஃபைன் பண்ணுறதுக்கு. வெலாசிட்டின்னு என்னென்னா, ஸ்பீட் ஆர் ரேட் அட் விச் அது டேட்டா இஸ் க்ரோயிங் ஆர் ஜென்ரேட்டட். அது என்னென்னா, இப்போலாம் இப்போ நம்ம ட்விட்டர் எடுத்துக்கணுமா எக்ஸாம்பிளுக்கு, இல்லை ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோமா, ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ போஸ்ட் வருதுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து போஸ்ட் போடும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேட்டா க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு. அந்தமாதிரி ட்விட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ட்வீட் பண்ணுறாங்க ஆன் பர்டிகுலர் டாபிக். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரியல் டைமில் வந்து அவங்க வந்து ட்ரெண்டிங் கண்டுபிடிச்சி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து உங்கள் ட்ரெண்ட்ஸு இந்தியா லெவலில் எது எந்த டாபிக் ட்ரெண்ட் ஆகிருக்குது, வேர்ல்டு லெவலில் எந்த டாபிக் ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் த டேட்டாவை ரெஃபர் பண்ணுறதும் வந்து பிக் டேட்டா தான். அந்தமாரி இன்னொரு நான் போன டயக்ராமில் காமிச்ச மாரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டேட்டாவையும் வந்து தான் டேட்டாவும் ரெஃபர் பண்ணலாம் பிக் டேட்டாவில். ஸோ பிக் டேட்டான்றத டிஃபைன் பண்ணதுன்னா நம்ம வந்து பேசிக்காக இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணலாம். அதாவது இந்த மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸில் வெரைட்டி ஆஃப் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் ஸ்ட்ரக்சர் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸ்ட்ரக்சர் டேட்டானா ஆல்ரெடி விமஸ் டேட்டா பேஸ் சொல்லலாம், டேபிள்ஸ் சொல்லலாம். செமி ஸ்ட்ரக்சர் டேட்டானா எக்ஸ்எம்எல், இமெயில் கண்டென்ட், ஜேசான், இதெல்லாம் வந்து செமி ஸ்ட்ரக்சர். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா மோஸ்ட்லி டெக்ஸ்ட் டேட்டா, சோஷியல் மீடியா டேட்டா அண்ட் மொபைல் டேட்டா அண்டு மோஸ்ட்லி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து நம்ம அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்லலாம். ஸோ இது இதெல்லாம் தான் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிக் டேட்டாவை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இதெல்லாம் வந்து பிக் டேட்டான்னு ரெஃபர் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து இவ்வளோ ஸ்பீடாக டேட்டா ட்விட்டரில் வருதுன்னா அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஸோ அது வந்து ஒரு பிக் டேட்டா ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணுறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்லாம் வந்துச்சு. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து பிக் அடூப்லேருந்து இன்மெமரி ப்ராசஸிங் ஸ்பார்க்கு, இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃப்ளிங்க்கு, ஸ்ட்ராம் ரியல் டைம் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ராம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மாரி நோசிக்வல் டேட்டா பேசஸ் ஃபார் ஸ்டோரிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இந்தமாதிரிலாம் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ பிக் டேட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம வந்து இந்த இந்த ப்ரிப்பரேஷன் ப்ரோக்ராம், இந்த இந்த எல்லா டூல்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறது தான் டேட்டா இன்ஜினியர் ஆகலாம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ப்ரோக்ராமில் வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்க போகிறது, ஸ்டார்ட் பண்ண போகிறது அப்பாச்சி அடு, அதுக்கப்புறம் அப்பாச்சி ஸ்பார்க், அதுக்கப்புறம் சில நோசிக்கல் டேட்டா பேசஸ் பார்க்கலாம். அதுமாரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ காம்பனன்ட்ஸ் கவர் பண்ண முடியுமோ அது கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் இன்ட்ரடக்ஷன் டு பிக் டேட்டா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுவை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய யூடியூப் சேனல் பேர் வந்து டேட்டா டெக். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மைட் சேனல் அண்ட் இங்கே பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள், ஸோ தட் நான் நியூ வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வரும், மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.